உங்களுக்கு என்னோட கதை பிடிச்சிருந்தா என்னோட சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் புது வீடியோஸ் தகவலுக்காக என்னோட பெல் ஐகன் கண்டிப்பா நீங்க கிளிக் பண்ணுங்க. என் பேரு ரோஹன். 21 ஆகஸ்ட் 2021. நான் பல வருஷத்துக்கு பிறகு என்னுடைய கல்லூரியோட ஃப்ரெண்டு ஃபிராஜ், கௌரவ், சுவாதி அப்புறம் டீனாவை சந்திக்க போனேன். நாங்கள் 5 பேரும் ஒரு ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு கிளப்புக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். இப்படி கிளப்லேயே 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் அங்கிருந்து வீட்டுக்கு புறப்பட்டோம். நான் காரை ஸ்டார்ட் பண்ண பல தடவை ட்ரை பண்ணேன், ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அட, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. ப்ளீஸ், மெக்கானிக் வேணும்னு மட்டும் நீ சொல்லிடாத. சரி, நான் இப்போ போய் பார்க்குறேன். இப்படி சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்கி பானட்டை திறந்து பார்த்தேன். என்ஜின் ரொம்ப சூடாக இருந்துச்சு. அப்போ எங்கள் முன்னாடி ஒரு கார் வந்து நின்றுச்சு. அதில் ரொம்ப அழகான பொண்ணு உட்காந்துருந்தா. வாட்ஸ் அப் கைஸ், எனி ப்ராப்ளம்? எங்கள் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு வேற போகணும். புரிய மாட்டேங்குது என்ன செய்யறதுன்னு. நீங்க விரும்பினா நான் உங்களுக்கு லிஃப்ட் தர முடியும். எங்க போகணும் நீங்க? சீதாபூர் ஹைவே. அங்க இருந்து எங்களுக்கு ஒருவேளை டாக்ஸில பஸ் கிடைச்சிரும். நாம பார்த்தோம்னா வழியில ஒரு அடர்ந்த காடு வருமே. ஆனா உங்களுக்கு உதவி பண்றதுக்காக நான் அங்க போக முடியும். இது கேட்டு எங்களோட பிரச்சனை தீந்து போச்சு. அவங்க எங்க 4 பேரையும் கார்ல உட்கார சொன்னாங்க. ஹாய், ஐ அம் ரோஹன் அண்ட் தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் கௌரவ், விராஜ், தியா அப்புறம் சுவாதி. நைஸ் டு மீட் யூ ஆல். என் பேர் மோகினி. எனக்கு யாருமே நண்பர்கள் இல்ல. அப்புறம் நாங்க எல்லாரும் பேசிட்டே போனோம். கிஷன்கஞ்சோட பாதைய நாங்க கடந்து போனோம். இப்போ நாங்க சீதாபூர் ஹைவே கிட்ட போயிட்டோம். அந்த பயங்கரமான பாதையில தனியா ஒரு பொண்ணு பாதையில நின்னா. இந்த பெண்மணி எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்ப அந்த காரு அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போச்சு. வெள்ளை நிறமான அந்த பொண்ணு சிகப்பு புடவை கட்டிட்டு இருந்தா. காத்துல அவளுடைய முடி பறந்துட்டு இருந்துச்சு. அவ மோகினியோட ரொம்ப அழகா இருந்தா. எங்களோட கார் மெதுவாக அவளை கடந்து போச்சு. ரொம்ப மெதுவாக கடந்துச்சு. இவ்வளவு அழகான பொண்ணு காட்டுல, அதுவும் தனியா. ஏய், யாராவது இதை பண்ணிட போறாங்க. விடு, நமக்கு என்ன போச்சு? நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டே இருந்தோம். அப்ப கொஞ்ச நேரத்துக்குள்ள மறுபடியும் பாதையில அதே பொண்ணு நின்றுட்டு இருந்தா. இது எப்படி முடியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு தானே பின்னாடி பார்த்தோம். அப்ப சுவாதி கண்ணாடி வழியா அந்த பொண்ணை பார்த்தா. அவ மூஞ்சி வெளிறி போச்சு. அவ நம்மள பின்தொடர்றா. நாங்க எல்லாருமே திரும்பி பார்த்தோம். அவ ரொம்ப வேகமாக மின்னலை போல தொடர்ந்து வந்துட்டு இருந்தா. அவளோட கண்ணு சிக்கச்சவேல் இருந்துச்சு. அப்புறம் முகம் நீல நிறமா இருந்துச்சு. அவ வாயிலிருந்து பயங்கரமான சத்தம் வந்துச்சு. அவ ஓடி வந்துகிட்டே இருந்தா. அவன் நம்மளை துரத்திட்டே வர்றான். அது இவ்வளவு வேகமா ஓடி வர்றா. இது நிச்சயமா காட்டுல இருக்கிற பேய். காட்டேரி. அவ காருக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டா. ப்ளீஸ் கார கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க, நம்ம கிட்ட அது வரப்போகுது. நாங்க எல்லாருமே திரும்பி பார்த்தோம். ஆனா பின்னாடி யாருமே இல்ல. அந்த பேயோட சத்தமும் கேட்கவே இல்ல. தேங்க் காட். அப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. காருக்கு மேல யாரோ சுத்தி வச்சு அடிக்கிறது போல கேட்டுச்சு. அவருடைய பயங்கரமா சத்தம் மறுபடியும் கேட்டுச்சு. வழியா கைய விட்டு கௌரவ கழுத்தை பிடிச்சிச்சு. கௌரவ் கார்ல இருந்து வெளியே போய் விழுந்தான். டாக்கினி கௌரவ இழுத்துட்டு காட்டுக்கு உள்ள போயிட்டா. மோகினி உடனே பிரேக்க போட்டா. கௌரவ் அப்புறம் அந்த பேயோட சத்தம் இப்ப நின்னு போச்சு. இப்ப நிசப்தமா இருந்துச்சு. அவ கௌரவ எங்க தூக்கிட்டு போயிட்டா? நாம இப்பவே இத பயன்படுத்தி வேகமா போயிடலாம். என்ன சொல்றீங்க நீங்க? அவ எங்களோட ஃப்ரெண்டு. அப்ப காருக்கு மேல மறுபடியும் சத்தம் கேட்டுச்சு. நாங்க 4 பேரும் வெளியே வந்து காருக்கு மேல பார்த்தோம். நாங்க அதிர்ந்து போயிட்டோம். காருக்கு மேல தலை இல்லாத கௌரவோட உடம்பு இருந்துச்சு. அடுத்த நொடி அந்த பேயோட சத்தம் மறுபடியும் கேட்டுச்சு. நாங்க எல்லாம் பயந்து போய் மறுபடியும் காருக்குள்ள உட்கார்ந்தோம். அப்புறம் மோகினி ரொம்ப வேகமாக காரை ஓட்டிட்டு போனான். கௌரவோட இறப்பு வெறும் தொடக்கம்தான். சில நிமிடங்கள் ஆன பிறகு எங்க கார் திடீர்னு நின்று போச்சு. என்னாச்சு? Why did you stop the car? தெரியல, அதாவே நின்னுடுச்சு.
நீங்க யாராவது செக் பண்ண முடியுமா என்ன ப்ராப்ளம்னு? நான் பாக்குறேன். இப்படி சொல்லிட்டு விராஜ் கீழே இறங்கனா அவன் போண்டட தரந்தா உடனே பின்னாடி அந்த பேய் வந்து நின்னுச்சு. அது உடனே விராஜோட கழுத்து பிடிச்சது. அப்புறம் அவனை வேகமாக காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. விராஜ், விராஜ், எல்லாருமே கத்திட்டு வெளியே வந்தாங்க. அது விராஜை இழுத்துட்டு காட்டுக்கு ரொம்ப உள்ள போயிடுச்சு. அவரோட உடம்புல பல இடத்துல அடிபட்டுச்சு. அந்த பேய் அவனுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துச்சு. அப்புறம் அவ தன்னோட கூர்மையான கையால அவனோட வயிற்று கிழிச்சா. அவன் வலியால அலறத எங்களால கேட்க முடிஞ்சது. நாங்க இன்னும் பயந்து போயிட்டோம். அப்புறம் வேகமாக ஓட தொடங்கினோம். காட்டுக்குள்ள போனப்ப விராஜ் செத்து போறதை பார்த்தோம். நாங்க பயந்து போனதை வார்த்தைகளால் விளக்கவே முடியாது. அப்பதான் அவ உடந்தா அவ கழுத்து மேல யாரோ கைய வச்சாங்க. நாங்க அப்ப பார்த்தோம், அப்ப அதே பேய்தான். அது சுவாத்தியோட தலையை பிடிச்சு ரெண்டே நொடியில கழுத்தை துண்டிச்சு எடுத்துட்டா. நாங்க கத்தியபடி அங்கிருந்து ஓடினோம். அந்த பேயோட சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எங்க ரெண்டு பேருக்குமே எதுவுமே தெரியாது. மோகினி எங்க நின்னு போனான்னு ரொம்ப தூரம் ஓடிய பிறகு எங்களுக்கு ஒரு சிவன் கோவில் தென்பட்டுச்சு. நாங்க ரொம்ப வேகமாக கோவிலை நோக்கி ஓடினோம். படிக்கட்டை நாங்க தாண்ட போனோம். அந்த பேய் டியாவோட காலை பிடிச்சது. அப்புறம் அவளை கீழே இழுத்துச்சு. நான் கோவிலுக்கு உள்ள போயிட்டேன். டியாவோட கழுத்தை பிடிச்சது. அது அழுத்து தொடங்குச்சு. டியாவோட வாயிலிருந்து எந்த சத்தமும் வரவே இல்லை. அப்ப நான் சிவனோட கையில இருந்த திரிசூலத்தை பார்த்தேன். அதை பத்தி நான் யோசிச்சேன். நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த திரிசூலத்தை அங்கிருந்து எடுத்துட்டேன். வேகமாக அதை நோக்கி ஓடுனேன். டியா தன்னோட கழுத்தால டியாவோட வயிற்றை கிழுக்க இருந்தா. நான் அந்த திருசோலத்தால அவளை குத்திட்டேன். அவ ரொம்ப சத்தம் போட்டு அலற தொடங்கினா. நான் சீக்கிரமாக டியாவை அங்கிருந்து காப்பாத்திட்டேன். அவ ரொம்ப தடுமாறினா. அந்த திருசோலத்தை எடுக்க முயற்சி பண்ணா. தரையில விழுந்து துடிச்சா. கொஞ்ச நேரத்துல அடங்கி போயிட்டா. அப்ப அங்க மோகினியே வந்து சேர்ந்தா. நீங்க இவளை கொன்னுட்டீங்களா? ஆமா, வா இங்க இருந்து நம்ம ஓடிடலாம். சரி வாங்க, நானும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நாங்க ரெண்டு பேரும் அவளோட போனோம். டியா என்னோட ஊட்டி கொண்டே நடந்து வந்தா. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போயிருந்தோம். அப்ப திடீர்னு மோகினி என் கைய பிடிச்சா அங்கேயே நின்னுட்டா. என்னாச்சு மோகினி மேம்? நீ என் சகோதரி காட்டேரிய கொன்னுட்டதால எதுவும் நல்லது இல்ல. இனிமே உங்களுக்கு யாராலையும் காப்பாத்த முடியாது. அவருடைய பயங்கரமான சத்தத்தை கேட்டு நாங்க ரெண்டு பேருமே அதிர்ந்து போனோம். மோகினி எங்களை திரும்பி பார்த்தப்ப அவளும் ரொம்ப பயங்கரமா இருந்தா. அவருடைய கண்களும் ரொம்ப சிவப்பா இருந்தது. அப்புறம் நகங்களும் ரொம்ப பெருசா ஆயிடுச்சு. அவ டியாவ கீழே தள்ளி விட்டா. என்னோட கழுத்தை பிடிச்சிட்டா. கழுத்தை பிடிச்சு அப்படியே என்ன தூக்குனா. டியா எதிர்ச்சா அங்கிருந்து ஓட தொடங்கினா. மோகினி ரொம்ப பயங்கரமா சத்தம் போட்டு என்னை கீழே தள்ளி விட்டா. அப்புறம் என் மேல உட்காந்து என்னோட கழுத்தை நெரிச்சா. அவளோட நகத்தால என்னோட கழுத்தை குத்திட்டா. ரொம்ப பயங்கரமாக சிரித்தபடியே வெட்டிச்சிருந்தா. அப்ப தியா அங்க வந்துட்டா. ஹர் ஹர் மகாதேவ். அவ திருசூலத்தை அவளோட நெஞ்சில பாய்ச்சிட்டா. நான் உடனே என் மேல இருந்து அவளை கீழே தள்ளி விட்டேன். அவ கீழே விழுந்து துடிக்க தொடங்கினா. அவ திருசூலத்தை நெஞ்சில இருந்து எடுக்க முயற்சி பண்ணா. நான் தாமதிக்காம தியாவோட கைய பிடிச்சிட்டு ரோடு நோக்கி வேகமாக ஓட தொடங்கினேன். ரொம்ப தூரம் ஓடிய பிறகு நாங்க ரோட வந்து அடைஞ்சோம். எங்களுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சது. நிலப்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. நாங்க ரெண்டு பேரும் கார்ல உட்காந்தோம். வேகமாக அங்கிருந்து புறப்பட்டோம். கடைசியில கார் 4 மணிக்கு அந்த ரோடை விட்டு விலகி ஹைவேயை வந்து சேர்ந்தோம். நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டோம். ஆனா அந்த இரவு ரொம்ப பயங்கரமான இரவு. அதை எங்களால மறக்கவே முடியாது. என்னோட கதை பிடிச்சிருந்தா என்னோட சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் புது வீடியோஸ் தகவலுக்காக என்னோட பெல் ஐகன் கண்டிப்பா நீங்க கிளிக் பண்ணுங்க.